அன்றுவரும் ரசிகரமாக கிறிஸ்துவின் திருப்பயிராலே திருச்சுவேன் மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து வணக்கத்தையும் இந்த காலவெளியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கால வேளியிலேயும் தேவனாகி கர்த்தர் இந்த அருமையான வேலையை நமக்கு தந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனாகி கர்த்தர் அடியனுக்கு தந்தபடினாலே உள்ளத்து நாளத்திலிருந்து தேவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன் தேவ்நாகி கத்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலியமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் நானும் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணமாய் விளங்குகிற இரக்கமுள்ள நல்ல நல்லாண்டு ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலைவழைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி உம்முடைய அளவற்ற இறுக்கத்தினாலே இந்த மாதத்தினுடைய மூன்றாவது ஓய்வு நாளை காணும்படியான நல்ல ஸ்லாக்கியத்தை கற்றுற அடியார்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவனுடைய வேத வசனங்களை தியானிக்கத்தக்கதான கிருவைகளை கற்றுரை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி சுவாமி இந்த வழியிலேயும் தேவனாகிய கத்திரைங்களோடு கூட இடை ஆண்டு வார்த்தைகளினாலே நாங்கள் தேற்றப்படத்தக்கதான கிருவைகளை கருத்து எங்களுக்கு தாரும் எங்களை ஆசீர்வதியும் விலப்படுத்தும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த நாளில் நம் செய்திக்கு ஆதாரமாக திருமணத்திலிருந்து ஒரு பாகத்தை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் இந்த நாளின் செய்திக்காய் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி ஏசையா திக்கு தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பூமியின் கடையாந்திரங்களில் சிருஷித்த கத்திராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை இலைப்படைவதில்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடதி விடுவார்கள் கற்றுருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவெளியிலேயும் உங்களோடு கூட கட்சனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்டதான ஒரு நல்ல தலைப்பு சோர்ந்து போகாதிருங்கள் கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இன்றைய சூழ்நிலையிலே அநேகர் இதை இந்த தொற்று நோயினாலே சோர்ந்து போயிருக்கிறார்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற அருமையான நண்பரிடத்திலே நான் பேசி கொண்டிருந்தேன் அந்த நண்பரிடத்திலே தொலைபேசியிலே நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டதான ஒரு காரியம் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பலவிதங்களிலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனிதன் எங்களிடத்தில் சொன்னார் அவர் சொன்னார் நாங்களும் எந்த வீட்டுக்கு போக முடியல என்னுடைய உறவின வீட்டுக்கு போக முடியல அவங்களும் எங்க வீட்டுக்கு வர முடியல என்னுடைய பிள்ளைகளை போய் பார்க்கலாம் பேர குழந்தைகளை பார்க்கலாம் என்று சொல்லி நினைத்தாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதை நிமித்தமாக என் மனசும் என் சரீரமும் சோர்ந்து போய் இருக்கிறதையா நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கினவராயத்திலே அவர் பேசினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதங்களிலே இந்த சோதனைகளும் சோர்வுகளும் வருகிறது இயற்கைதான் சிலர் சரீரத்திலே சோர்ந்து போவார்கள் சிலர் ஆன்மாவிலே சோர்ந்து போகிற மக்கள் உண்டு ஆக இந்த சோர்வினாலே சிலருக்கு வாழ்க்கையே கசந்து போகிறது மாத்திரமல்ல மனமும் திட போகிறதையும் இன்றைய நாளிலே நான் நீங்களும் கண்டு வருகிறோம் ஆக சோர்வு வந்துவிட்டாலே கூடவே கவலை வந்துடும் கலக்கம் வந்துரும் பல பலத்தை பலன பல பலத்தை இழந்து போவார்கள் பலவீனம் அவர்களை வந்து சேர்ந்துவிடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோர்வு ஒரு பாவம் அல்ல ஆனால் சோர்வு வருகிற போதோ நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் என்பதிலே சந்தேகம் கிடையாது சில சோர்வை போக்கிக் கொள்ளும்படியாய் சினிமா தேட்டருக்கு கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு அது மாத்திரமல்ல அது குடிவெறினாலே அவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள் அந்த சோர்வை போக்கிக் கொள்ளும்படியாய் விரும்பி அந்த அந்த டாஸ்மார்க் கடைகளை தேடி போகிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் மாத்திரமல்ல கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறாருங்க பலவிதமான பழக்க வழக்கங்களினாலே அவர்கள் சோர்வை என்ன கொள்ளும்படியாய் அந்த பாவ பழக்க வழக்கத்திற்கு அடைக்கலமாய் போகிற மக்கள் இன்றைக்கு ஏராளமாயிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோர்வு ஒரு பாவம் அல்ல ஆனால் சோர்வை போக்கிக் கொள்ள நாம் எந்த வழிகளை மேற்கொள்கிறோம் என்றுதான் இந்த நாளில நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில மூன்று கரு மூன்று அருமையான கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை நானும் நீங்களும் வாசித்தோம் முதல்ல கற்றர் சோர்ந்து போகிறவர் அல்ல சோர்ந்து போகிற தன்னுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு அவர் பலன் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதோ இனி எப்பொழுதும் நானும் நீங்களும் சோர்ந்து என்பதையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருங்க அழகாய் சொல்லுகிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆக பொல்லாத சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சோதனைகளும் சோர்வுகளும் மனிதனுக்கு கட்டாயம் வந்து சேரும் யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் நீங்களும் நானும் வாசிப்போமே ஆனால் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க கற்றர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன் என்று சொல்லி யோசுவா அங்கு எழுதி கொண்டு போவதை நானும் நீங்களும் வாசிக்கிறோம் அருமையானவர்களே இன்றைய நாளின் செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடங்களை தான் உங்களோடு கூட இந்த சோர்ந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன் அதில் முதல் காரியமாக நீங்கள் வாசிப்பார்களையானால் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதிருங்கள் ஆபத்து வருகிறது என்று சொல்லி நமக்கு கிட்டி சேர்ந்திருந்தாலும் அந்த ஆபத்து காலத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து போவோமையானால் பலனற்று போன ஒரு மக்களாக இருப்போம் என்பதை வேதாகமன் மக்கள் தெளிவாய் சொல்லி இருக்கிறது நீங்கள் வேணால் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பலையானால் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி சாலமோன் ஞானி நீதிமொழியின் புத்தகத்தில் அழகா எழுதி வைத்திருக்கிறார் ஆபத்து வரும்போது சிலர் கலங்கி போவார்கள் சிலர் பதறுவார்கள் மனிதரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஆக அந்த அந்த சோர்ந்து போன ஆபத்து வருகிற போது சோந்து போயிருக்கிற அந்த மனிதர்கள் உற்சாகம் இழந்தவர்களாய் பலம் இழ பலனை இழந்தவர்களாய் அவர்கள் நடைபெணமாய் வாழ்கிறவர்களை இன்றைக்கு நீங்களும் நானும் ஏராளமான மக்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பாரையானால் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கு கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அழகாய் அந்த அழகாய் சொல்லி இருக்கிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் இதே சொல்றாரு ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதிமூன்றா பதினைந்தாம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது மாத்திரம்ல கர்த்த நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லி சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதல் வசனத்தை நானும் நீங்களும் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்திலே நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது ஒரு சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் ஸ்காட்லாந்து தேசத்தை அரசாண்ட ராபர்ட் புரூசு என்ற ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு விரோதமாக ஆங்கிலேயர்கள் எல்லாம் படையெடுத்து வருகிற போது அவரை அந்த ஸ்காட்லாந்து தேசத்தை விட்டு துரத்தி விட்டார்கள் பதிமூன்று முறை அவர்கள் யுத்தம் செய்து இந்த அந்த பதிமூன்று முறையும் இந்த ராஜா இந்த ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்காட்லாந்து தேசத்து ராஜா தோல்வியை அவர் தழுவினார் ஆக கடைசி முறையாய் அவர்கள் அந்த ஆங்கிலேயர் படையெடுத்து வருகிற போது அந்த படைக்கு பயந்து இவர் ஓடி சென்று ஒரு குகைக்குள்ளே பதிந்து கொண்டார் பதிந்து கொண்டாராம் அங்கே அந்த குதை குகிக்குள்ளே அவர் இருந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு சிலந்தி பூச்சி என்ன செய்ததுங்க தனக்காக ஒரு வலையை பின்னும்படியாய் அது எத்தனைத்து இந்த மூலையிலிருந்தும் அந்த மூலையிலிருந்தோம் அதை என்ன செய்ததுங்க அதை பல விதத்தில் அந்த கூடு கட்டுவதற்காக முயற்சி செய்து பல நேரங்களிலே அது கீழே விழுந்தது ஆனால் அருமையானவர்களே அந்த சிலந்தியோ சோர்ந்து போகாமல் எத்தனை தடவை அது விழுந்தாலும் திரும்ப 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 முயன்று கடைசியிலே வெற்றிகரமாய் ஒரு அந்த தனக்காக அந்த கூடை அமைத்து கொண்டதாம் இதை கவனித்து கொண்டிருந்த அந்த ராஜா தன்னுடைய சோர்வையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு குதித்து எழுந்து அடுத்த யுத்தத்திலே ஜெயத்தை பெற்று அந்த தேசத்தை தனக்காய் சொந்தமாக்கிக் கொண்டார் என்று சொல்லி ஒரு அருமையான சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் அருமையானவர்களே ஒருவேளை இத்தனை முறை நாம் தோல்வி அடைந்து விட்டோமோ என்று சொல்லி அந்த ராஜா அந்த குகைக்குள்ளேயே அடைந்து கிடந்தது அவருடைய வெற்றி ஒரு நாளும் கண்டிருக்க முடியாது ஆனால் அந்த சிலந்தி பூச்சி அது அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியிலே எப்படியாய் அந்த கூட்டை உருவாக்கினதோ அதே போல் இந்த ராஜா அந்த குதித்து எழுந்து தன் எல்லாம் களைந்து என்ன செய்தாருங்க அந்த யுத்தத்திலே வெற்றி கொண்டார் என்று சொல்லி அருமையான ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த சிலந்து பூச்சியும் அதே போல சோர்ந்து போய் இருக்குமையானால் நம்ம இத்தனை முறை நம்ம கற்றோம் ஆனால் நம்மளால் முடியலன்னு சொல்லி சோறு அது சோர்ந்து போய் அது விட்டு இருக்குமே ஆனால் அந்த கூட்டை அதை அமைத்து கொண்டு அதிலே அது வாழ முடியாது ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த என்ன செய்த அந்த ஆபத்து கிட்டியிருந்தும் அது என்ன செய்வீங்க உதறி தள்ளிவிட்டு அந்த கூட்டை கட்டினதை நமக்கு என்ன செய்கிறதுங்க ஒரு பாடமாய் அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது தாவிதுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது மரணம் கூட ஒரு அடியிலே அது வந்ததை வேதாகமத்தில் நான் ப பார்க்கிறோம் ஆனால் தாவிது சோர்ந்து போகவே இல்லை என் ஆபத்தினாலே நான் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதே அவருடைய சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அழகாய் சொல்லி இருக்கிறது தேவ பிள்ளையே ஆபத்து காலத்திலே கத்திரை நீ சார்ந்து கொள்வையானால் எப்படிப்பட்டதான ஒரு உற்சாகம் இழந்து சோர்ந்து போய் எனக்கு ஒருவரும் இல்லையே உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற அந்த சூழ்நிலையிலேயும் கிறிஸ்துவை சார்ந்து கொள்வீர்கள் கொள்வீர்களேயானால் உங்களை வாழ்வை ஆண்டவர் சோர்வை நீக்கி உங்களுக்கு வெற்றி தருகிற ஒரு தேவன் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைய இந்த காலவெளியிலேயும் உன்னோட வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்தில் வருகிற அத்தனை சோதனைகளின் மத்தியில் அல்லது சோர்வுகளின் மத்தியில் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க முடியவில்லையே என்னை எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நான் சோர்ந்து போய் வீட்டிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி கலங்கி நீ தவிப்பாயானால் தான் இந்த செய்தி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆபத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி ஞானி சொன்னதை போல உன்னுடைய வாழ்க்கையை சோர்வுகளை அகற்றி உன்னுக்கு புதிய உற்சாகத்தை தர ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே வேண்டாம் இரண்டாவது காரியமாக உபத்திரவங்களிலே சோர்ந்து போகாதிருங்கள் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசன நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உபத்திரவங்கள் வருகிற போது நிறைய மக்கள் சோர்ந்து போகிறார்கள் கஷ்டங்கள் வருகிற போது சோர்ந்து போகிறார்கள் துயரங்கள் வருகிற போது சோர்ந்து போகிறார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஜபத்தை விட்டுருவாங்க வேதம் வாசிக்கிறது விட்டுருவாங்க ஆலயத்துக்கு போகிறது விட்டுருவாங்க அவங்க நினைக்கிற காரியெல்லாம் நடக்கலையே என்று சொல்லி அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இருக்கிறார்கள் அந்த நிலையில தான் அவர்கள் உள்ளமும் சோர்ந்து போயிருக்கும் ஆன்மாவும் அது சோர்ந்து போய் என்ன செய்றாங்க திடனற்று போன ஒரு இருப்பார்கள் ஆனால் வேதம் நமக்கு என்ன தெளிவாய் சொல்லி இருக்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் மார்க்கம் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அல்ல உபத்திரவங்களும் பாடுகளும் நிறைந்தது என்று சொல்லிதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது ஆக கிறிஸ்து இயேசுவுக்கு எவ்வளவு பாடுகளும் உபத்துருவங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் கொடூரமான காரியங்களும் நிகழ்ந்ததை வேதாகமா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வாய்த்திருக்கிறது அழிந்து போகிற பொண்ணானது அக்குநீல சோதிக்கப்படுகிற போதுதான் அது சுத்த பொண்ணாய் மாறுகிறது அதில் இருக்கிற கழிவுகள் மாறப்போகிறது அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி சுத்தமடைந்து கொண்டே வருகிறதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிற போது இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ரோமர் கழுதி நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆக இந்த உலகத்தில் வருகிற எத்தனை பாடுகளாயிருந்தாலும் சரி ஒருவேளை வியாதியா இருந்தாலும் சரி பலவிதமான உபத்துருவங்களா இருந்தாலும் சரி எல்லாம் யாரெல்லாம் பொறுமையோடு கூட நீங்கள் சகிக்கிறீர்களோ இந்த உலகத்தோடு கூட அது முடிந்து போச்சு இனி வருகிற மகிமைக்கு அது ஒப்பிடவே முடியாது என்று சொல்லி பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு அழகாய் எழுதி கொண்டு போகிறார் ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் உபத்துருவங்கள் எல்லாம் நன்மையாய் மாறுகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை இந்த வியாதி தொற்று நோ தொற்று வியாதியினாலே இன்றைக்கு அநேக மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் இந்த உபத்ரவம் எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள் நாள்தோறும் என்ன செய்கிறார்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வேத நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது இந்த உபத்ரவங்களெல்லாம் ஒரு நாள் நன்மையாய் முடியும் என்று சொல்லி யோசிப்பை நாம் உதாரணமாக எடுத்துக் ஆனால் யோசேப்புக்கு எவ்வளவோ உத்தரவங்கள் வீணாகன சகோதரர்களாக பகைக்கப்பட்டவன் மீதியானவருடைய கைக்கு அவனை விற்று போட்டார்கள் அந்த வாங்கின போத்திப்பார் வீட்டிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டவன் முடிவிலே சிறைச்சாலையிலே அவனுடைய கால்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு காணப்பட்டதையும் வேதாகமத்தில் நானும் பார்க்கிறோம் ஆனால் யோசிப்பு ஒரு நாள் சோர்ந்து போகவே இல்லை எவ்வளவு பொறுமையோடு கூட இவைகளெல்லாம் எல்லாம் சகிக்கணுமோ அவ்வளவு அவ்வளவாய் அந்த யோசேப்பு சகித்தான் நாளொன்று வந்த போது கர்த்தர் யோசேப்பில் எகித்தில மிக உயர்ந்த அந்த பதவிக்கு அந்த யோசேப்பை அந்த போத்திபார் நியமித்தான் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது ஆக தெய்வனுடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைகளுக்குள்ளாய் நீங்கள் அடங்கியிருங்க இந்த பொறுப்பு இந்த உபத்துருவத்தில் நீங்கள் பொறுமையோடு கூட காணப்படுவீர்களே ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் உங்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது அதனாலதான் ரோமர் கழித நிருபம் பன்னிரெண்டு பன்னிரெண்டுல சொல்றாரு உபத்துருவத்திலே நீங்க எப்படியா இருக்கணுமா பொறுமையாயிருங்கள் ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் நிமித்தமாய் அனுபவிக்கிற உபத்திரத்தினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பவுல் எபேசேற்களது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இவ்வித அழகாயதை சொல்லி இருக்கிறா ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உபத்திரவங்கள் வருகிற போது பாடுகள் வருகிற போது அவமானங்கள் வருகிற போது நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா எப்பொழுதுமே தேவனுக்குள்ளாக நீங்கள் பொறுமையோடு கூட காத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியமாக ஆத்மாவில் சோர்ந்து போகாதிருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இழப்புள்ளவர்களாய் உங்களுடைய ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி எவ்வளே இருக்கிறது நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது சரீரத்திலே சோர்ந்து போகிறவர்கள் உபத்துருவத்திலே சோர்ந்து போகிறவர்கள் மூன்றாவது எல்லாம் வருகிற போது நம்முடைய ஆத்துமாவும் சில நேரங்களில் என்ன செய்கிறதுங்க சோர்ந்து போகிறது ஆக சரீர சோர்வை பார்க்கலும் ஆத்மா சோர்வு இருக்கிறதே அது மகா கொடிதானது ஆண்டவராகிய தேவனும் கூட யஸ்மனை தோட்டத்தில் கடந்து போய் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டிருந்தபடினாலே தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டு சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த மரணத்தில் அவர் என்ன செய்கிறாங்க துக்கம் கொண்டு சோர்ந்து போய் ஆண்டோடத்தில் செபிக்கிற ஒரு காரியத்தை வேதாக நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது ஆக தாபிதின் வாழ்க்கையில பல சோர்வுகள் அவனை தாக்கினது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயுங்குறாய் தேவனை நோக்கி காத்துரு கற்ற நம்மை கூப்பிடும் போது அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நித்திய பாதையில் நடத்துவார் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது ஆக தாவிதுக்கு வருகிற தாவிதுக்கு வந்த அந்த உபத்ரவங்கள் சரீரத்தில் மாற்றமில்லை ஆன்மாவிலும் பல விதமான துக்கங்கள் ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆன்மாவில் வருகிற அந்த சோர்வை அகற்றும்படியாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாறி போக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது ஆத்மா சோர்வு தாங்கத்தக்கதான ஒரு வெள்ளத்தை ஆண்டு உரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் காற்று நிற்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் போக வேண்டும் என்பதையும் தேவனாகிய கற்றர் இந்த காலையில் அருமையாய் நமக்கு போதிக்கிறார் கடைசியாய் இந்த சோர்வுகள் வருகிற போது ஆண்டவர் சொல்றாரு ஜபத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் நமக்கு அழகாய் சொல்லுகிற ஜபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் அந்த முதல் வசனத்திலிருந்து அந்த உதாரணம் விட்டு அங்கே சொல்லுகிறதை நான் நீங்களும் பார்க்க முடியும் சோர்ந்து போகாமல் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தரோது விதவின் ஊமையை கொண்டு நமக்கு விளக்கி காட்டுகிறார் ஆக யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் கிடையாது யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியும் அதை யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவளுக்கு வருகிற ஆபத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்ய முடியும் என்பதில சந்தேகமே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலகட்டம் நமக்கு மிக மோசமான ஒரு தான் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாய் நானும் நீங்களும் ஆலயத்துக்கு போக முடியல ஜெபிக்க முடியல மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியல பலவிதமான சோதனைகளை நம்ம என்ன செய்கிறோங்க இருக்கிறோம் வெளியில போக முடியல வீட்டில் இருக்கிற போதோ பலவிதமான எண்ணங்கள் நம்மை என்ன செய்கிறதுங்க சோர்வடைய செய்கிறது ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை உள்ளம் கலங்காதிருப்பதாக உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலேயும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின நல்ல ஆண்டவர் உங்களுடைய வருகிற சோதனைகள் சோர்வுகள் அகற்ற ஆண்டவர் உங்களை மேற்கொள்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆபத்து வருகிற போது ஆன்மாவில் வருகிற சோதனைகள் வருகிற போது நீங்கள் ஜெபத்தில் ஊன்றி தரித்திருக்கிற வேலைகளில் கர்த்தரவைகள் எல்லாம் மாற்றி மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் தந்து வழிநடத்த வழித்த ஆண்டு கரங்களில அர்ப்பணித்து நாம் ஜபம் செய்வோம் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் விளங்குகிற இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே சோர்ந்து போகாதிருங்கள் என்கிற தலைப்பின் கீழாய் நாங்கள் சிந்தித்த இந்த வசனங்களின் மொழிமாய் ஆண்டு யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேற்றி ஆண்டவர் ஒரு இழைப்படைந்து போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நீர் தந்து ஆண்டவர் ஆன்மாவில் ஆன்மாவிலே சோர்ந்து போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்தி நீர் வழிநடத்தும்படி என்னோட பாதத்தில் நாங்கள் செபிக்கிறேன் இந்த காலகட்டத்தில் தமிழ் பிள்ளைகளோடு கூட குடிநீர் தங்கிருமா சேவதியம் ஏசு கிறிஸ்து வினாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் பிதாவே ஆமேன்